Hey, children, viewers, welcome. I hope everybody is doing great. நானா வந்து செம்மையா இருக்கேன், செம்ம ஹாப்பியா, செம்ம ஜாலியா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் வீடியோ நம்ம பண்ண போறோம். என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வந்திருக்கேன், வீராஸ் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்ல வந்து இதை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸும் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த பிரியாணியை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். இது என்னன்னா வந்து ஒரு பிரியாணி மிக்ஸ், ட்ரெடிஷ்னல் திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ், ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுவுமே வேணாம், நீங்கள் வெறும் கறியும் சிக்கன் மட்டன் வாட் எவர் இட் இஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜிடேரியனும் இருந்தால் மஷ்ரூம் எது வேணால் நீங்கள் போட்டு, வெறும் இந்த மிக்ஸை, அதாவது இது வந்து மசாலா இருக்கு உள்ள, இதை போட்டு நீங்கள் பிரியாணி குக் பண்ண வேண்டியதான். இவங்களே வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்ற டிப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பெரிய குக்கிங் ஸ்கில்ஸ்லாம் என்ன மாதிரி பெரிய குக்கிங் ஸ்கில்ஸ்லாம் தேவையில்ல. நார்மலாக உங்களுக்கு குக்கிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சு உங்கள் ஃபேமிலியே நீங்கள் அசத்தலாம். திண்டுக்கல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் இதை வந்து இப்போ செய்ய போகிறேன் உங்களுக்காக. மட்டன் பிரியாணியும் செய்ய போகிறேன், அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி இதே வச்சு செய்ய போகிறேன். ரெண்டும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, வீடியோவில் போகலாம். ஸோ கிச்சனுக்கு நம்ம வந்தாச்சு. நமக்கு வந்து 4 பேக்ஸ் சமைச்சிருக்காங்க, ஆனால் நம்ம வந்து இதில் 2 தான் செய்ய போகிறோம். ஈச் வந்து 200 grams இந்த பேக்கு. இந்த 200 grams வந்து நீங்கள் 250 grams ரைஸ், அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.25 கிளாஸ் ரைஸில் நீங்கள் குக் பண்ணோம். ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே ஈஸியாக போட்டிருக்காங்க. வி ஆட் எவ்ரி திங் ஃபார் பிரியாணி, யூ ஆட் கீ, ரைஸ், மீட், இல்லைனா வெஜ். வெஜ்னால் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம், இல்லை என்ன மாதிரி வெறும் மஷ்ரூம் போட்டு செய்யலாம். நான் வந்து ஒரு பேக் வந்து மட்டனுக்கும் ஒரு பேக் வந்து மஷ்ரூமுக்கும் செய்ய போகிறேன். அவங்க வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்விஸ்ட்டுக்கு, ஏன்னா நம்மளாம் சென்னையில் இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் வந்து சீரக சம்பாவில் பிரியாணி பிடிக்குமானா கிடையாது. சில பேருக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் பிடிக்கும்ல. ஸோ இந்த பேஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மட்டன் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்லையும், மஷ்ரூம் பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பா ரைஸ்லையும் செய்ய போகிறேன். ஓகேவா? மட்டன் பிரியாணி வந்து கீ ஊற்ற போகிறேன். 25 grams கீ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஷ்ரூமுக்கு வந்து நான் வந்து ஆயில் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகேவா? இவங்க வந்து FSSAI சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணுறாங்க, ரொம்ப சேஃப். இது வந்து ஒரு ஃபுட் பிரிண்டட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க, லேமினேட்டட் பவுச், அதுதான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி சேஃப். ப்ரிசர்வேட்டிவாக கேட்டிங்கன்னா எஸ் பட் வெரி சேஃப். எப்படி நீங்கள் வந்து ஜாமு ஊர்காலம் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுச்சுன்னா, இது வந்து 6 months யூஸ் ஆகும். யூஎஸ் போகிறீங்க ஒரு 6 months, நம்ம ஊர் பிரியாணி மிஸ் பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 பேக் வாங்கி சூட்கேஸில் கூட எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த பிரியாணியை சூப்பராக குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ டக்குன்னு பிரியாணி குக் பண்ணிடலாமா, ஏன்னா செம்மையாக பசிக்குது. வாங்க பண்ணுவோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமாப்பா. எஸ் ஓகே. நீங்கள் வந்து நம்ம கிச்சனில் குக் பண்ணுறதால செம்மையாக வேர்க்குது. ஓகே. ஒன்று வந்து மஷ்ரூமுக்கு, ஒன்று வந்து மட்டனுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மட்டனுக்கு வந்து 25 grams கீ, அப்புறம் மஷ்ரூமுக்கு 25 grams ஆயில். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து மூட்டுங்க. அதேமாதிரி இந்த பக்கம் மஷ்ரூமை இங்கே போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே சரியான வாசனை, அதுலேயும் வந்து கொஞ்சம் ஆயில்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மஷ்ரூமுக்கும் இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். என்னென்ன, நெய் ஊற்றணும், கறி போடணும், 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம், மசாலா போடணும். இப்போ என்னென்னா,
அரிசிக்கு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். அப்போது என்ன பண்ணோம், தண்ணி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸு திருப்பி 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போது 1/2 கிலோ அரிசின்னும் போது நம்ம வந்து 2.5 கிளாஸ் கிட்ட தண்ணி வரும். ஸோ இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி, இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஊற்றிடலாம், ஃபஸ்ட்டு மட்டன் ஊற்றலாமா? ஆனால் இந்த பேக்கில் கொஞ்சம் ஒட்டியிருக்கு, இதையான் வேஸ்ட் பண்ணோம். மஷ்ரூம் மஷ்ரூம் தண்ணி ஊற்றியாச்சு, இதில் வைக்கிறோம் மட்டன்லேயும் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் புதினா எல்லாம் இதுலேயே இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம், சூப்பராக கொதி வந்துடுச்சு. மட்டனும் நல்லா கொதிக்குது, மஷ்ரூமும் நல்லா கொதிக்குது. மஷ்ரூமு வந்து டைரெக்டாக நம்ம அரிசி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் மட்டனை வந்து நம்ம இப்படியே வந்து ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ்மதி ரைஸை போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அரிசியை கழுவிக்கலாம், உண்மையாக சொல்லணும் செம்மையாக வாசனை வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அரிசியை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சீரக சம்பா ரைஸ் வந்து மஷ்ரூம் பிரியாணியில் போட்டுடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். உப்பே தேவையில்லை, கரெக்டாக இருக்கு. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓ, ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட குக்கர் எடுத்து மூடி எடுத்து மட்டனை மூடி ஒரு விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு விசில் வரணும், இது வந்து அதே மாதிரி ஒரு விசில் வந்தோடனே இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ மட்டன் வந்து நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணுறோம். சில போ ரொம்ப சிரிக்கிறண்ணா, ஏன்னா ரெண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் ஓப்பன் பண்ணலாம். கரண்டி விட்டு சூப்பராக வந்துருக்குது, அடியே பிடிக்கல. இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்களா, மட்டன் பிரியாணி. பியூட்டிஃபுல்லாக பிரியாணி நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இதுக்கு வேறு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு, சீரியஸாகவே அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சோம். அதே மாதிரி பக்காவாக பிரியாணி வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸில் வந்து மட்டன் பிரியாணி, சீரக சம்பாவில் வந்து மஷ்ரூம் பிரியாணி, ரெண்டுமே அந்த கன்சிஸ்டன்சி அவங்க சொன்ன மாதிரியே அதே மாதிரி இருக்குது. எனக்கு வந்து வாய் ஊறுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணலாம். கூட நம்ம சாரியாக உட்காந்துருக்காருன்னா காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் போட்டுருக்கேன். ஓகே, மஷ்ரூம் பிரியாணி போட்டாச்சு.
ஃபஸ்ட்டு அரிசி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. ப்ளஸ்ஸு அரிசி வந்து குழையில் அவங்க சொன்ன அதே 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதால நல்லா அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. ஃபஸ்ட்டு பைட் போயிடலாமா? போயிடலாமாப்பா, பாப்பா சாப்பிடுப்பா. ஃபஸ்ட்டு பைட்டு ஃபஸ்ட்டு வந்து சீரகம் பாயோட ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் அவங்களோட மசாலா எக்ஸலண்ட்டு. உண்மையாக நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா எப்படி இருக்கும் அதே ஃப்ளேவர் அதே மாதிரி தான் இருக்குது. ரா மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஸோ அப்போனா அவங்க எந்த குவாலிட்டியில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். காரம்லாம் வந்து அளவு கரெக்டாக இருக்குது. ஸ்பைஸ் அதிகமாக வேணும் இப்போ இந்த மாதிரி ஸ்பைஸி லவர்ஸ்லாம் கூட இது மாதிரி இப்போ நிறைய சில்லி ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பேட் இது வச்சுட்டு ஒரு பேட் சில்லி வச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிப்பொடி ஆத்தென்டிக் திண்டுக்கல் பிரியாணி இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆத்தென்டிக் திண்டுக்கல்ல போய் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி. ரைத்தா வச்சு ஒரு பைட் போயிடலாமா? அல்டிமேட் ஸோ மஷ்ரூம் பிரியாணி பக்கா வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹீரோ கிட்ட போகிறோம். மட்டன் பிரியாணி இல்லை மட்டன் பீஸ் ஒரு முட்டை பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு. பாஸ்மதி ரைஸ் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. பக்காவாக இருக்கு பிரியாணி. ஆனால் இதை காட்டினோம் மஷ்ரூம் பிரியாணி நம்ம சீரியஸமாக ட்ரை பண்ணல அல்டிமேட். ஸோ நல்லா மட்டன் பீஸ் ஒன்று வச்சு ஒரு காம்போ போயிட்டு வந்து போயிடலாம். ரைத்தா வச்சு கூட ஒரு சில்லியை வச்சு போயிடலாமா? மட்டனோட கொழுப்பு ஃப்ளேவர் இவங்க போட்டிருக்க இந்த மசாலா இஞ்சி பூண்டோட வாசம் புதினா வாசம் சிறிதாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட ஃபீல் இருக்குது எனக்கு. ஓகேவா? டூபாக பிரியாணி கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 200 கிராம்ஸ் இருக்குது, இதே பேஸ்ட் வந்து 400 கிராம்ஸும் இருக்குது. இல்லை உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து திண்டுக்கல்ல இருக்குது. ஓகேவா? திண்டுக்கல்ல இருக்குது உங்களோட ஃபேக்ட்ரி. ஆகவே தமிழ்நாடு நீங்கள் எங்கே கேட்டீங்களும் ஷிப் பண்ணுவாங்க. 4 பாக்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஐ மீன் 4 பேக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஷிப்மெண்ட். இப்போ அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ்ல இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா 60 ருபீஸ் நினைக்கிறேன். நார்த் இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 150 ருபீஸ் ஷிப்மெண்ட். இந்த பேக்கோட ப்ரைஸ் சொல்ல வந்துட்டு பாருங்க. இது வந்து 110 ருபீஸ். இப்போ வந்து அவங்க 10% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 99 ருபீஸ் ஒரு பேக். ஒரு பேக் வாங்கி 1/4 கிலோ அரிசி போட்டு செஞ்சீங்கன்னா 3 பேர் தாராளமாக இந்த பிரியாணி சாப்பிட்லாம். ஓகே? ஸோ எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் எனக்கு இந்த பிரியாணி எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சி யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் டியூபர் படி பிரியாணி கேமரா கீதா அண்ட் சாய் தேஜா. ஓகே, பை பை, லவ் யூ ஆல்.